என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க குடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கட்ட, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. டேய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே, எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ண? ஓ, சாமியா? ஏண்டா, சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லைன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு, மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு அழகுப்பா, அழகு அழகுப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி, கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுற. அப்பனே மாதிரி அப்படியோட முடிக்கிற. ஐயோ, யாரவ தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுனு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவ? உடாந்து போட. ஐயோ பாப்பு, என்னடா மரண வாக்குமூலம் எழுதிட்டு இருக்க? அது என்ன? சீக்கிரமா போய் படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. பாபு வாய்க்குள்ள பூதுரு போல் இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட, இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீ ஏன் படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்து கையில் அண்ணன் ஊதிருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ, சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொத்து போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றான். நீ இன்னைக்கு டெட் பாடி தான். நீ பாம்புக்கு பல்லு தான் விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்டும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்று கிளீன் பண்ணியா? எல்லாம் போச்சு. ராஜ் சொல்றிய, இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை சுலோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்க. செரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏடா, இது என்ன ஓமனி பஸ்ஸா? போட. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஆமா, இது இந்தா
அஞ்சு ரூபாய் போய் பரோட்டா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. ஏ பையன் இருந்தா பசிக்கு, பார மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றல்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கரும விளையாடி வச்ச எவ்வளவு நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி இந்த பாரு, சாப்பிட்டு பக்க தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வெல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல பத்திரம் ஓடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம் அடிக்கணும்ல? தம் இர்ரா போ. வரட்டுமா? பாரு கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. இடுப்பு மேல கை வச்சா பாவாட கசங்கிடும், கட்டி புடிச்சா புடவை கசங்கிடும். இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா, நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம். எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்ட்க்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான் சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க, அப்படியே கண்ண சிமிட்டாவும் பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாது விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதால உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? நேத்து ராத்திரி அம்மா. ஏ நாயே வாய மூடுறா சும்மா. என்ன நேத்து ராத்திரி? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏப்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படி இருக்கும் போது கொஞ்சம் குரல் கொடுக்கணும். இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே? அதுல அப்படியே தூங்கிட்டோம். ஆஹா, நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஹலோ ஐயம். ஏ பேர் சொல்லுடா ஐயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐயம் கிளீனர் டிவி தாண்டவர் ஐயன். இவர் டேவி செருபாண்டு. என் பேர் நீ ஏடா சொல்ற? கிருஷ்ணி. ஐயம் டிவி பேர் பாக்குறோம். போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கையில. இல்ல அது நடந்து பாத்துருப்பாங்களோ. சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ. சும்மா சொல்லக்கூடாது, ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். என்ன ஹெல்ப் பண்றதுக்கு? பணம் வேணாம்னே, மனசு என்ன தேவை? தத்துவமா என்கிட்டயா? போடா. ஐயாம் டாய் டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே சே சே, பணமா சார் முக்கியம், மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு கா சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க புறாவனா? என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மனுஷனா மிருகமாண்ணா? அது இல்லண்ணே. உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்டானா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாய்க சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது. மோனு மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகுனு. போடுங்க. வண்டி தொடங்கும் போது இடிச்சுட்டே இருந்துச்சா? அதுதான் கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாடுறது? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டிக்கு நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவுன? அதான் நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல போதுங்க, மலையில போதுங்க, ஐடியா வாடா கொடுக்குறேன். ஏன காதல் கத்துறீங்க? அட பாவி. டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அதாவது மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. என்ன இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வரங்க வரங்க பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாய் தாய், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கமா, தாக தாங்க முடியலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது,
அதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஊருக்குள்ள தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல என்ன அப்படிங்க திரும்ப